Hello everyone and Assalamualaikum. Welcome to Fairo's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான சாக்லேட்டியான ஃபில்லிங்கோட நம்ம எல்லோருடைய ஃபேவரட்டான டோரேமான் கேக் அல்லது டோரையாக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், கூட இருக்கிற ஒரு சின்ன பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டோரா கேக்கான பேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜன்னி எடுத்துருக்கோம், ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம், கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கூட முக்கால் கப் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மிக்சிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா சளிச்சுக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக நம்மளோட பேட்டர் இருந்தால் தான் கேக்கும் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். அதுக்காக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த கேக்கோட பேஸில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் வந்து கொடுக்கறதுக்காக நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கம்பல்சரி கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணணும். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கணும். இந்த கேக்கோட டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக செய்யக்கூட கேக் மாதிரி இல்லாமல் ரொம்பவே சூப்பரான பேபி சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டாகும். நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே டிஃப்ரெண்ட். இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாலை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம செஞ்சிட்ருக்கிற இந்த டோரா கேக் வந்துட்டு ஜப்பானில் வந்து ரொம்பவே ஃபேமஸான கேக். அதை வந்து டோராயக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேக்கோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய காங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தட்டை வடிவிலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது மேலே ஒரு நீட்டமான ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா ஒலி எழுப்புவாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதோடய சவுண்ட். பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறையா மூவிஸில் பார்த்துருப்பீங்க. அது பார்க்குறக்கு நல்ல கோல்டன் கலர் இருக்கும். இன்றைக்கி நம்ம செஞ்சிட்ருக்கிற இந்த கேக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதனால தான் இந்த கேக்கு அந்த பேர் வந்தது. நம்ம பேலன்ஸ் இருக்கிற பால் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்மூத்தான சூப்பரான டெக்ஸ்சரில் டோரா கேக்கான பேஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த கேக் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேன் கேக் பண்ணக்கூடிய மெத்தட் மாதிரியே இருக்கும். ஆனால் இதோட டேஸ்ட்டும் இதை பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி 3/4 கப் அல்லது இந்த மாதிரி கரண்டி வந்து யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 5 டிராப் வரைக்கும் நெய் அல்லது பட்டர் போட்டு நல்லா இந்த மாதிரி தடவிக்கலாம். இதில் நம்ம 3/4 கப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ஊற்றுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளோட கேக் பேட்டரோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இது வந்து கரெக்டாக பேக் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கரெக்டாக 2 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா அல்லது சின்ன கரண்டி பயன்படுத்தி நம்ம ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுக்கணும். ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்லோவாக தான் நம்ம இந்த மாதிரி எடுத்து விடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்தோம்னா அதோட ஷேப் மாறிடும். இது வந்து நல்லா கிழிஞ்சு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை மெதுவாக இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு நம்ம திருப்பிக்கலாம். நம்ம ஆல்ரெடி 1 சைடு வந்து 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணியாச்சு. இன்னொரு சைடு 1 நிமிஷம் மட்டும் நம்ம பேக் பண்ணால் போதும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் நம்மளோட கேக். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நம்ம எல்லா கேக்கையும் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம பாதி கேக்கை 1 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக இருக்கக்கூடிய 1 சைடை வந்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற கேக்கெல்லாம் நம்ம இன்னொரு சைடு இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். இந்த கேக்ஸோட சென்டரில் நம்ம ஏதாவது ஒரு வகையான சாக்லேட் ஃபில்லிங் வந்து வைக்கணும். நான் இன்றைக்கி வந்து நியூட்டல்லா வந்து எடுத்திருக்கேன். இந்த டோரா கேக் பார்த்திங்கன்னா 1 சைடு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும், இன்னொரு சைடு கிட்டத்தட்ட பேன் கேக் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த நியூட்டல்லாவை தாராளமாக உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் உள்ள ஃபில்லிங்காக நம்ம வச்சுக்கலாம்.
இந்த நியூட்டெல்லாவோட ரெசிபி நம்ம ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். பார்க்கும்போதே நமக்கு வந்து சூப்பராக அது வந்து சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு கேக் எடுத்து நம்ம மேலே வச்சிடலாம். சென்டரில் அந்த ஃபில்லிங் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பர் ஸ்பாஞ்சியான ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட டோரா கேக் சாக்லேட்டியான ஃபில்லிங்கோட ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த டோரா கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம டிவி அண்ட் மூவிஸில் பார்க்கக்கூடிய கேக் நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாகவும் நம்ம செஞ்சிட்டோம். பார்க்கும்போதே நமக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறது தோணுது. இந்த டோரா கேக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் எல்லோரும் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோஸை அடிக்கடி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.